ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஷஸாம் ஃபியூரி ஆஃப் காட்ஸ் அப்படின்ற ஒரு காமெடி ட்ராமா படத்தோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோட ஹையாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை எல்லாத்தையுமே இந்த படம் பூர்த்தி செஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் காமெடியாக இருக்குன்னா அடுத்த பக்கம் எமோஷனலாக இருக்குது. தானோஸ் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒருத்தங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க, அது யாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் சொன்ன வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்க்குற பாதி பேருக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசியமை காட்டுறாங்க. ஸோ அந்த மியூசியம்குள்ளே இருக்க ஒருத்தர் அந்த மியூசியமுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு பொருளை காட்டுறாரு. ரெண்டு துண்டாக உடஞ்சிருக்க ஒரு குச்சி. ஸோ அந்த குச்சியை கடவுளின் மந்திர கோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மியூசியமுக்கு ரெண்டு பேர் ஏதோ க்ரீக் வாரியர்ஸோட சூட் போட்டு உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்த எல்லாரும் சரி ஏதோ மியூசியமில் வந்திருக்க சாதாரண ஆளுங்க தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. வந்தவங்க அவங்க தலையில் போட்டிருந்த ஹெல்மெட்டை கழுட்ட ரெண்டு பேருமே பொண்ணுங்க. ஸோ வந்த வேகத்தில் அந்த குச்சி மேலே மூடிருந்த கிளாஸை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த குச்சியை எடுக்கிறாங்க. அது வயலட் கலரில் க்ளோ ஆகுது. இந்த குச்சியோட சக்தி இன்னும் இது கிடைக்கல, இதை நம்ம திரும்பி ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த மியூசியமோட செக்யூரிட்டி அவங்களை தடுக்க வர அதுலேருந்து ஒரு லேடி வந்து அந்த செக்யூரிட்டி காதில் போய் ஏதோ சொல்ல அவன் போயிட்டு அங்கேருந்து வேறு ஒருத்தன் அடிக்கிறான். அப்படியே அங்கேருந்து எல்லோரும் ஒரு ஒருத்தராக சண்டை போட ஆரம்பிக்க இந்த ரெண்டு லேடியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேருந்து எல்லாரையும் உள்ளே தள்ளிட்டு ஷட்டரை வச்சு மூட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மியூசியமில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அவர் வந்து இவங்க கிட்ட என்னை வெளியே போக விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஓ அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அந்த மியூசியமில் இருந்த எல்லா சிலையும் வந்து திடீர்னு தூசியாக மாறிடுது. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து எல்லா மனுஷங்களும் கல்லாக மாறிடுறாங்க. போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கீழே தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேரில் பாட்டி மாதிரி இருக்கவ இந்த உலகத்தில் நம்மளை தாண்டி ஒரு மிகப்பெரிய சாம்பியன் இருந்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல கரெக்டாக கட் பண்ணி நம்ம ஹீரோ பில்லியை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு டாக்டர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான், எனக்கு இந்த சூப்பர் பவர் வச்சுட்டு என்ன பண்ணுறதே தெரியல, ஊரில் இருக்க யாருமே நம்ம அதிக மாட்டுறாங்க, இந்த ஊரில் எத்தனை சூப்பர் ஹீரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோவாக சொல்லிக்கிட்டு இருக்க அந்த டாக்டர், எப்பா தம்பி நான் சைக்காட்ரிஸ்ட் இல்லைப்பா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல டாக்டர் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சுட்டாங்க. இந்த கிளம்புறான், அங்கேருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் ஃபேமிலி கூட வீடியோ கேம் விளையாடிட்டுருக்கான். ஸோ போன படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு வந்து ஃபேமிலியில் வீட்டிலேருந்து இவனை அபேண்டன் பண்ணி விட்டுருப்பாங்க. அங்கே வேறு ஒருத்தங்களாலே இவன் வளர்க்கப்பட்டிருப்பான். அங்கே இவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவனோட ஷஸாம் பவரை வந்து இவன் வந்து பிரித்து கொடுத்துருப்பான். ஸோ இவங்க தான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அங்கே இவனோட அப்பா வராரு, கூட எலக்ட்ரீஷியனை கூட்டிகிட்டு வராரு. வீட்டில் அடிக்கடி மின்னல் தாக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாரு, அவருக்கு இவங்க தான் ஷஸாம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ இவங்க கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃப்ரெடின்றவன் மட்டும் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கேட்க அவன் அவன் காதில் இருந்து இயர்ஃபோனை கழட்டி இவன் காதில் மாட்டுறான். அப்போ தான் அங்கே பக்கத்தில் இருக்க ஊரில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இடிஞ்சு கீழே விழப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ ஃப்ரெட்டி வந்து நம்ம போய் தனியாக காப்பாற்றலாம், நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ரூல் தான், எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, காய்ஸ் ஒரு செம்மையான ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃபேமிலிக்கிட்ட சொல்ல, எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பி ஷஸாம் அப்படின்ற மந்திர வார்த்தையை சொன்ன அப்புறம் எல்லாரும் ஷஸாமாக மாறுறாங்க. ஷஸாமாக மாறி அந்த பிரிட்ஜிலேருந்து மக்களை காப்பாற்றுறாங்க. ஆனால் இவங்க என்ன மக்களை காப்பாற்றினாலும் அந்த ஊரில் இவங்களுக்கு வச்சுருக்க பேர் ஃபிலடெல்ஃபியா சொதப்பல்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஊரில் யாருக்குமே இவங்களை பிடிக்காது, இவங்க தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இவங்களோட அப்பா அம்மாக்கே இவங்கெல்லாம் ஷஸாம் அப்படின்னு சொல்லி தெரியாது, அவங்களே வந்து எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவங்களோட சீக்ரெட்டான மீட்டிங் ஸ்பாட்டான த கேவ் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ பில்லி வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். நம்மளாம் ஒரே டீம், நம்மளாம் ஒன்றாதான் வேலை செய்யணும், யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்மளாம் ஒரே டீமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாருமே வந்து அங்கேருந்து எப்படி கிளம்பலாண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க டீமில் இருக்க பெட்ரோ வந்து பக்கத்தில் இருக்க ரூம் ஆஃப் டோர்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு டோருக்குள்ளேயும் போனால் என்னென்ன ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பில்லி எடுக்கிற கிளாஸ்லேருந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஒருத்தராக கழட்டி கிளம்பிடுறாங்க. மேரியும் பில்லியும் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ மேரி வந்து பில்லி கிட்டே, இங்கே பாரு நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி நல்லாவே புரியுது, எல்லாரும் உன்னோட அம்மா மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீ பயப்படுற, இங்கே பாரு வாழ்க்கை அப்படின்றது அப்படி கிடையாது, எல்லாரும் கூட நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே கூடாது. இங்கே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளோட அப்பா அம்மா ரோசாவும் விக்டரும் வீட்டு வாடகை கட்ட கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம இன்னும் பாரமாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே இங்கேருந்து போயாகணும், ஏன்னா உனக்கு 18 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லி மேரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பில்லி எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு சுத்தமாக இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை.
இந்த பக்கம் அந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் அந்த ரெண்டு குச்சியை தூக்கிக்கிட்டு அவங்களோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவுக்கு ஷஜாம் பவரை கொடுத்து அந்த மந்திரவாதியை அடைச்சி வச்சுருக்காங்க. அவர் என்ன தயவு செஞ்சு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு இங்கே பாரு, நீ தான் எங்களோட பவரெல்லாம் திருடி இந்த குச்சிக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்க. இப்போ இந்த குச்சி உடஞ்சி போச்சு, நீ தான் இந்த குச்சியை திரும்பி ஒட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்ல, முடியவே முடியாது, என் உயிர் இருக்க வரைக்கும் அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீ இதை ஒட்ட வைக்கிறியான்னு நாங்கள் கேட்கல, ஒட்ட வெய்யின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து அவர் காதில் போய் ஏதோ சொல்கிறா. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியல, ஒரு வழியாக அந்த குச்சியை ஒட்ட வச்சிடறாரு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு லேடியும் அங்கேருந்து கிளம்ப பார்க்க, இவர் அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த குச்சியை பிடிச்சி இழுத்துறாங்க. இவர் கையில் கீரலோட உள்ளே வந்து விழுந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டி வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிட்டுருக்கான். அங்கே ஆன் அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல ரெண்டு ரவுடி பசங்க வந்து ஆன் கிட்டே வம்பு பண்ண, என்னதான் கையில் வாக்கிங் ஸ்டிக்கோடு இருந்தாலும் கெத்தாக போய் ஆனை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ரெண்டு பேரையும் அவனை அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு அவன் கையில் இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை மடக்கி கீழே கொடுத்துட்றாங்க. ஆனால் சரியான நேரத்தில் இவங்களோட டீச்சர் வந்து நம்ம ஃப்ரெடியை காப்பாற்றுறாரு. என்னையும் சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ இங்கே ஆனுக்கும் நம்ம ஃப்ரெண்டிக்கும் கனெக்ஷன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் திக்காகுது. ஸோ இப்போ ஆன் வந்து என்னை கிளாஸ் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணி விட்றியா அப்படின்னு சொல்ல, தோ வரனே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டியும் ஆனும் கிளாஸுக்கு நடந்து போகிறாங்க. இந்த ஸ்கூலில் சூப்பர் ஹீரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்கிறாங்களே அது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்க, யா இட்ஸ் மீ, ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டி ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ அப்படியே லஞ்ச் டைம் ஆகுது, நம்ம ஃப்ரெண்டிக்கு சாப்பாடு வைக்கிற ஆன்டி கூட நான் சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஆன் வரா, நீ சூப்பர் ஹீரோ கூட சாப்பிட்ட இடத்த காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என் ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான், எந்த வேலையும் தனியாக செய்ய விட மாட்டான், எல்லா வேலைக்கும் எல்லாரும் ஒன்றா தான் போகணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டி சொல்ல, என் குடும்பத்துலேயும் அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க, என்னை எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பில்லி வரான், என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏ இன்னும் பார்த்தானே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டி சொல்ல, சரி வா வெளியே அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெட்டியும் பில்லியும் வெளியே மீட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இப்போ தான் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே உனக்கு பொறுக்கலையாடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி கேட்க, இரு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இது ரொம்ப முக்கியமான கனவுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி சொல்கிறான். அது என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ரெண்டு சிஸ்டர்ஸ் போன இடத்துல வந்து நம்ம மந்திரவாதி வந்து அவர் கையில் கீரலோடு தப்பிச்சிருப்பார்ல, அப்போது அந்த குச்சியோட ஒரு துரும்பு வந்து இவர் கையில் வந்து சுருகியிருக்கோம். ஸோ அதை எடுத்து இவரோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பில்லிக்கு வந்து தூது அனுப்பியிருப்பார். ஸோ நம்ம பில்லி வந்து வண்டர் உமனை நினச்சி டெய்லி கனவு கண்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஃபிடேரியாவில் வண்டர் உமன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கனவு வரும்போது திடீர்னு வண்டர் உமன் மூஞ்சி அந்த மந்திரவாதி மூஞ்சி மாதிரி மாறிடுது. அட போயா அப்படின்னு சொல்லிட்டு பில்லி அங்கேருந்து கிளம்ப பார்க்க, இங்கே பாரு பில்லி, இந்த உலகம் ஆபத்தில் இருக்குது, உன் குடும்பமே ஆபத்தில் இருக்குது, ரெண்டு சிஸ்டர்ஸ் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் அட்லஸோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பில்லி திடீர்னு கனவுலேருந்து எழுந்திரிச்சிடுறான். ஸோ அந்த கனவு தான் நம்ம ஃப்ரெடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை தயவு செஞ்சு எங்கேயும் கூப்பிடாது, என்ன ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெடி உள்ளே போக, நம்ம பில்லி அங்கேருந்து மற்றவங்களை கூட்டிக்கிட்டு மீட்டிங் போகிறான். யாருக்குமே இவன் கூட பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையாது, இவன் கொடுக்குற மொக்க அட்வைஸை கேட்கறதுக்கு யாருமே வந்து தயாராக இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து இவன் ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு ஒரு இடம் தெரியும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க டீமில் இருந்த பெட்ரோ வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடம் பார்த்தா ஹாரி பாட்டரில் வர மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி இருக்குது, இவ்வளோ நாள் இந்த கேபில் தானே நான் இருந்தோம், இந்த இடத்த நான் பார்த்ததே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வேந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பேப்பர் பண்டில் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பெண் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பெட்ரோ ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஸோ என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதெல்லாம் வந்து அந்த ஆன்சர் எழுதி காட்டும் பேப்பரில், இதுதானே சாட் ஜிபிடி. இந்த பக்கம் ஆனும் ஃப்ரெண்டி வந்து ரூஃப் டாப்ல நின்று பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்குள்ள கனெக்ஷன் அப்படின்றது நல்லாவே பில்ட் ஆகுது. ஸோ அப்போது ஃப்ரெண்டி வந்து உனக்கு சூப்பர் ஹீரோ பார்க்கணும்னு சொன்னியே, இப்போ காமிச்சா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி ஆன் கேட்க, உனக்கு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டி கேட்க, சரி அப்படின்னு சொல்லி ஆன் சொல்கிறான். இதோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டி வந்து பக்கத்தில் இருந்த ஒரு செவரிப்பு நடுப்பி ஒளிஞ்சிக்கிறான். ஷஜாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல தண்டர் வந்து அடிக்குது. ஆன் முன்னாடி சூப்பர் ஹீரோவும் வந்து நிற்கிறான். நீங்கள் தான் ஆனா, நான் ஃப்ரெண்டியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிக்க, ரெண்டு பேரும் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஷஜாம் கும்பல் வந்து சாட் ஜிபிடி கூட அட்லஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அட்லஸ் வந்து ஒரு பெரிய மந்திரக்குளை உருவாக்கி நிறைய கடவுளோட மந்திர சக்திகளை வந்து ஆட்டையை போட்டு வச்சுருக்காரு. அந்த மந்திரக்கோளை ஒரு மந்திரவாதி பவர் இல்லாமல் பண்ணிட்டாரு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஷஜாம்க்கு ஷஜாம் சக்தியை கொடுத்த அந்த மந்திரவாதி தான். ஸோ இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டிவியில் அந்த மியூசியமில் அந்த மந்திரக்கோள் காணாமல் போன நியூஸ் வருது. இவங்க அதை பார்த்து ஆஹா மந்திரக்கோளை தூக்கிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, ஆமாம் கிரீஸில் இருந்த மந்திரக்கோள் எப்படி இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்லி டார்லா கேட்க, அப்போ தான் நம்ம பில்லி கொண்டு ஞாபகம் வருது. ஷஜாமோட பார்ட்டனோட கடைசியில் அந்த மந்திரவாதி கிட்டேருந்து அந்த மந்திரக்கோளை பிடுங்கி ரெண்டு துண்டாக உடச்சி அதே இடத்துல போட்டுட்டு வந்திருப்பான்.
என்னடா சொல்கிற, அதே இடத்துல போட்டுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம பில்லிக்கிட்ட கேட்க, டேய் நடிக்காதீங்கடா, நீங்களும் அங்கே தானடா இருந்தீங்க, இப்போ ஏதோ நாங்கள் தப்பு பண்ண மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பில்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ தான் நம்ம சாட் ஜிபிடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது, அட்லஸ்க்கு மொத்தம் ரெண்டு பொண்ணுங்க இல்லை, மூணு பொண்ணுங்க, அந்த வயசான மாதிரி இருந்த பேர் எஸ்பரா, ரெண்டாவது பொண்ணு பேர் கலிப்ஸோ, மூணாவதா ஆந்தியா. என்னது ஆண்டியா அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஃப்ரெடி ஆபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி சொல்லலாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஃப்ரெடி வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி ஆன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பேசிகிட்டு இருக்க, உங்கள் புடவைக்கு முன்னாடி தான் பாஸ் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் ஃப்ரெடியோட பின்னாடியிலேருந்து வந்து கலிப்ஸோ வந்து அந்த மந்திர கோலை வச்சு நம்ம ஃப்ரெடியோட சக்தியை மொத்தமாக உறிஞ்சிடுறா. ஃப்ரெட்டி ஷஜாம் ஷஜாம்னு கத்தி பார்க்குறான், ஆனால் அவன் பவர் எல்லாமே போயிடுச்சு. இந்த பக்கம் ஆன் வந்து, நீ தான் ஷஜாம்னு எனக்கு சுத்தமாக தெரியாதே, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, இவங்ககிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன், உலகத்தை அழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கலிப்ஸோ சொல்ல, இல்லை நம்ம வந்த வேலை அந்த விதையை விதைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஆன் சொல்கிறா. எஸ்பராவும் அதே தான் சொல்கிறா. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம பில்லி வந்து இவனை காப்பாற்ற வந்துக்கிட்டு இருக்கான், தோ அங்கே ஒருத்த வரான் பாருங்கள், அவன் சக்தியை உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கலிப்ஸ் சொல்ல, மற்ற ஷஜாமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் எஸ்பரா வந்து ஃப்ரெடியோட கழுத்தை பிடிச்சிட்டு, இங்கே பாரு கிட்ட வந்தீங்க, இவனை கழுத்தை நெரிச்சே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டையாக போட்டு அந்த சிமெண்ட்டோடு அப்படியே வானத்தில் கிளம்பி போகிறாங்க. ஸோ நம்ம பில்லி வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக பறந்து போகிறான். ஆனால் போகிற வழியில் எஸ்பரா வந்து ஏதோ சொல்கிறா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டோம் மாதிரி உருவாகுது, ஒரு மிகப்பெரிய ஷீல்டு, ஒரு அந்த ஊரை சுற்றி ஒரு ஷீல்டு ஒன்று உண்டாகுது, யாராலையும் வெளியவும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஷீல்டு அது. அந்த ஷீல்டுக்குள்ளே ஷஜாமும் மற்ற எல்லோரும் மாட்டிக்கிறாங்க. அந்த ஷீல்டுக்கு வெளியே எஸ்பராவும் மற்ற ரெண்டு சிஸ்டர்ஸும் ஃப்ரெட்டியை கூட்டிக்கிட்டு அவங்களோட ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெட்டியை ஒரு சைடில் அடைச்சிடுறாங்க. ஃப்ரெட்டி வந்து என்ன வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, பின்னாடி யாருன்னு பார்த்தா மந்திரவாதி, கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி வாங்க வெளியே போனால் எதுக்கு அடைஞ்சு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி, ஆ போப்பா கதவு திறந்து தான் இருக்குது வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்ல, இங்கேருந்து தப்பிக்க என்னதான் வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி கேட்க, ஷஜாம் தான் அந்த காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மந்திரவாதி சொல்கிறாரு. பில்லியால் அங்கேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெடி சொல்ல, அவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மந்திரவாதி கேட்குறாரு. ஆ எனக்கு தெரியும், அவனோட சக்தி எனக்கும் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, சரியா போச்சு, அந்த சின்ன பையனை நம்பி மொத்த பவரையும் கொடுத்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி மந்திரவாதி தலையில கையை வச்சுட்டு படுத்துறாரு. இந்த பக்கம் பூமியில இருக்க சசாம் கும்பல் வந்து அந்த சிஸ்டர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ என்னால அது முடியாது, என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தட்டி கழிக்க தான் பாத்துட்டு இருக்காங்க. சரி இனி இவங்க எல்லாரும் அந்த மேஜிக் ரூம் குள்ள போறாங்க, அங்க போயிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி சிஸ்டர்ஸ்க்கு அனுப்பலாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பிளான போட்டு போடுறாங்க. வா அப்படின்னு சொல்லி டார்லா சொல்கிறா, எல்லோரும் ஏதோ ஆன்சர் கிடச்சிட்டு போல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை நம்ம எழுதுற லெட்டர் வந்து பேப்பர் பறவையாக மாதிரி அந்த சிஸ்டர்ஸ் கிட்ட போகுமாமே அப்படின்னு சொல்ல, அப்படி போடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் லெட்டர் எழுதுகிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் அப்படியே அந்த லெட்டர் எழுதுது. இந்த பக்கம் ஃப்ரெட்டி அரண்மனை கூப்பிட்டு அவங்ககிட்டருந்து பதிலாக வாங்குற வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரெட்டி எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரி அவங்களோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி எஸ்பரா கேட்க, அவன் ஏதோ வாய்க்கு வந்த பேரெலாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான், அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஆன் சொல்ல, அடி பாவி நீயும் ஆடி அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ எஸ்பரா வந்து கலிப்ஸோ கிட்ட நீ போ அப்படின்னு சொல்ல, கலிப்ஸோ வந்து நம்ம ஃப்ரெட்டி காதில் ஏதோ சொல்கிறா, அவன் வழியில் பயங்கரமாக கத்துறான் துடிக்கிறான், ஆனால் ஒரு வழியாக கடைசியாக பில்லி அப்புறம் மற்றவங்க பேரையும் சொல்லிடுறான். ஸோ அவனை பாதாள சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்பரா சொல்ல, எது பாதாள சிறையா சும்மா தானே சொல்கிறீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி வந்து மந்திரவாதியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் அவனுங்க எழுதின லெட்டர் வந்து பேப்பர் பார்வையாக மாதிரி இவங்க கையில் வந்து கிடைக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாம்பியன் என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய டிராகன் இவங்க கிட்டே வந்து இவங்களை எரிச்சு சாம்பலாகிறதுக்காக வாயை திறக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக ஆந்தியா வந்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிடுறா, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் அவன் சொல்லிக் கொடுக்குறா. இந்த பக்கம் கீழே பூமியில் அந்த லெட்டரில் சொன்ன இடத்துல வந்து நம்ம பில்லி உட்காந்துக்கிட்டு இருக்கான், அது ஒரு சாண்ட்விச் கடை போல இருக்கு. இவன் திரும்பி அந்த சாண்ட்விச் கடைக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் முன்னாடி வந்து எஸ்பரா வந்து உட்காந்துடுறான், அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை என்னமோ நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு, பில்லி கெத்தை விடாமல் தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து எஸ்பரா வந்து, நான் சொல்கிறத கேளுங்க பில்லி அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொல்ல, நம்ம குடும்பத்துக்கு வேட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பில்லி புரிஞ்சுக்கிறான். இங்கே பாருங்கள் எங்களுக்கு வந்து திறமை இல்லை அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் பயப்படுறீங்க, நான் கூப்பிடுறேன் என் ஃபேமிலி இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி ஷஜாம் அப்படின்னு சொன்னால்,
ஒரு பக்கம் எங்கானா நம்ம பசங்க டைமிங்ல கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லி பில்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக கொண்டு நேரம் கழிச்சு அவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. என் குடும்பத்தை பற்றி நீங்கள் ரொம்ப தப்பாக இட போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பில்லி சொல்ல, நீ என் குடும்பத்தை பற்றி மறந்துட்ட அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துல கலிப்ஸோ வந்து பெட்ரோவோட பவரை உறிஞ்சு எடுத்துடுறா. ஆனால் மற்றவங்களாம் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து ரெண்டு சிஸ்டரை சமாளித்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து எஸ்பரா வந்து நம்ம பில்லியை அடித்து தூக்கி போட்டுறா. அப்போ பில்லி வேகமாக பறந்து வந்து எஸ்பராவை இடித்து ஒரு பில்டிங் கூட தள்ளி கீழே விழ வைக்கிறான். ஸோ அந்த இடத்துல எஸ்பரா திரும்பி எழுந்திரிச்சு பில்லியை அடிக்க ட்ரை பண்ண, அந்த இடத்துல கரெக்டாக டார்லாவும் மீறியும் எஸ்பராவை அடித்து போட்டு பில்லியை காப்பாற்றுறாங்க. முடிஞ்சுதா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி டார்லா சொல்ல, கரெக்டாக எஸ்பரா எழுந்திரிச்சு அங்கேருந்து ரெண்டு ஒயரை பிடுங்கி இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி கட்டி போட்டுறா. ஆனால் ஷசாம் எஸ்பரா கிட்டே எப்படியோ தப்பிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு அப்படின் தான் சொல்லணும். ஆனால் சண்டையோட கடைசியில் கலிப்ஸோ கிட்டேருந்து தப்பிச்சு எஸ்பராவை எப்படியோ பிடிச்சி தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஒரு டாய்லெட் டோரை திறந்து உள்ளே போகிறாங்க ஒரு ஒருத்தராக. ஸோ அதை பார்த்த கலிப்ஸோ வேகமாக ஓடி வந்து இவங்க அடிக்க ட்ரை பண்ண, எல்லாரும் அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க, கதவு சாத்திடுறாங்க. அப்போ கலிப்ஸோ வந்து திறக்க ட்ரை பண்ணால் உள்ளே வேறு ஒருத்தர் உட்காந்து டாய்லெட் போயிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் எஸ்பராவே அவங்கலாம் அவங்களோட கேவுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. இங்கே பற்றியா எங்களுக்கு மட்டும்தான் எந்த கதவு திறந்தாலும் இங்கே வரதுக்கான சக்தி இருக்குது, உங்கள் சிஸ்டர்ஸுக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நம்ம சேட் ஜிபிடி கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. அதாவது அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கு உங்கள் பெரிய சிஸ்டரை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், அவளை விடணும் அப்படின்னா அந்த ஷீல்டு எடுங்க, ரெண்டாவது விஷயம் ஃப்ரெடி எங்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் வைக்கிறதுக்காக. சரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க பாட்டியாச்சு பசிக்குமே அப்படின்னு சொல்லி டார்லா வந்து சரி போனால் போதுன்னு சொல்லி சாக்லேட் எடுத்து போய் கொடுக்குறா. சிறையில் பார்த்தா எஸ்பராவை காணும். அதை கேட்ட எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது எஸ்பரா வேணும்னே தான் வந்து எங்ககிட்ட மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மேலே கடவுளோட உலகத்தில் நம்ம ஃப்ரெட்டி வந்து மந்திரவாதியும் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஆன் சொன்ன வழியில் வந்து போயிட்டுருக்காங்க. நீ உண்மையாலே மந்திரவாதியா இல்லை மந்திரவாதியமாக நடிக்கிறியா, ஒரு மந்திரம் கூட தெரியல அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி வந்து மந்திரவாதியை கலாச்சிக்கிட்டு இருக்க, ஒரு வழியாக அந்த டோரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டோர் எந்த டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஆஃப் டோர்ஸ்க்கு போகிறதுக்கு அது ஒரு வழி. ஸோ அதை போய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பக்கத்தில் இருந்து யாரோ திறக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம எஸ்பரா தான். ஆனால் அவள் கையில் என்ன வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஷசாம் கும்பல் வந்து பேப்பர் வெயிட்டாக வந்து ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கருப்பு கலர் ஆப்பில். ஸோ அந்த ஆப்பில் வந்து எடுத்துகிட்டு வரா, அதை எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு லுக் கொடுறா. அந்த ஆப்பிள் திடீர்னு கோல்டன் கலரில் மாறுது. அடுத்து அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ ஃப்ரெட்டி வந்து சரி வாங்க வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மந்திரவாதி வந்து அவன் கையில் ஒன்று வச்சிருந்தாலே என்னென்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது ஒரு ஆப்பில் பசிக்க வச்சுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி சொல்ல, அதுதான் இவங்க ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்க அந்த விதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் தான் யாருக்கிட்டயோ பாதுகாப்பாக கொடுத்தேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி கேட்க, இந்த பில்லி பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து அந்த ஆப்பிள் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. நீங்கள் எங்கேயே இருங்க நான் போய் ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி கேட்க, டேய் உன்னோட வாக்கிங் ஸ்டிக்கே வந்து சத்தம் போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மந்திரவாதி. யோ உன் காலிலேருந்தாயா நட்டு உடையிற சத்தம் அப்போதிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி சொல்ல, அப்படிங்கிறியா சரி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டி அனுப்புகிறாரு. ஸோ ஃப்ரெட்டியும் கஷ்டப்பட்டு ஸ்னீக் இன் பண்ணி அந்த ஆப்பில் ஒரு வழியாக எடுத்துடுறான். ஆனால் அங்கேருந்து கிளம்பும் போது அங்கேருந்து ஒரு தீப்பந்தத்தை தட்டி விட்டுறான். எல்லோரும் உஷாராகிறாங்க, மனுஷங்களை ஒன்றும் பண்ண வேணான்னு சொன்னீங்களே இங்கே பாருங்கள் அவன் புத்தி அப்படின்னு சொல்லி கலிப்ஸோ அந்த மந்திர கோல் எடுத்து நம்ம ஃப்ரெட்டியை கொல்ல போக, கரெக்டான நேரத்தில் அந்த இடத்துக்கு பில்லி வந்து நம்ம ஃப்ரெட்டியை காப்பாற்றி அவனுக்கும் ஷசாம் பவரை கொடுத்து அவனையும் மந்திரவாதியும் காப்பாற்றி ரூம் ஆஃப் டோர்ஸ் வழியாக நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல எஸ்பராக்கும் கலிப்ஸோக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் அப்பாக்காக பழி வாங்க தான் நம்ம வந்திருக்கோம், அதுக்காக நம்ம எத்தனை பேரை வேணால் கொள்ளலாம் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப பலவீனம் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கலிப்ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்லிட்டு அந்த மந்திர கோலை பிடுங்கி மந்திர வார்த்தைகளை சொல்கிறா. அந்த இடத்துல இருந்த டிராகன் வந்து உயிர் தெழுது. இவங்க ரூம் ஆஃப் டோர்ஸ் வழியாக நம்ம ஊருக்குள்ளே தச்சு வந்துடுறாங்க. இவங்களை துரத்திங்கன்னா அந்த டிராகன் வந்து ரூம் ஆஃப் டோர்ஸை உடச்சிக்கிட்டு வெளியே வருது. இவங்கெல்லாம் கும்பலாக வெளியே ஓடி வந்து இவங்களோட அப்பா அம்மா ரூமுக்கு வராங்க. அவங்க இவங்களை பார்த்து அடையாளமே தெரியாமல் அடிக்கிறதுக்கு குச்சி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம பில்லி வந்து, ஐயோ நான் தான் பில்லி, இங்கே பாருங்கள் ஃப்ரெடி, இங்கே பாருங்கள் பெட்ரோ, இங்கே பாருங்கள் டார்லா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் மந்திரவாதி அப்படின்னு சொல்ல, இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. சரி இதெல்லாம் கேட்க டைம் இல்லை, வேகமாக வாங்க டிராகன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வேகமாக ஓடி வந்துடுறாங்க. இவங்க வீட்டையே உடச்சி பொழந்துக்கிட்டே அந்த டிராகன் வெளியே வந்து இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஹவுஸ் ஓனர் கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேரி சொல்ல, அந்த வீட்டை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்கிறாரு. அடா போங்கடா அப்படின்றதுக்குள்ள கலிப்ஸோ டிராகன் மேலே வந்து அங்கேருந்து எல்லாரோட பவரையும் பிடிங்கிக்கிறா. இப்போ ஷசாம் கிட்டேயும் மேரி கிட்டேயும் மட்டும் தான் பவர் இருக்குது. ஸோ ஃப்ரெட்டி அவன் கையில் இருந்த ஆப்பில் நம்ம பில்லி கிட்ட தூக்கி போட, பில்லி வந்து அந்த மேரி கிட்ட தூக்கி போடுறான். ஸோ மேரி நம்ம டிராகன் கிட்ட விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் கலிப்ஸோ உஷாராக கரெக்டாக எய்ம் பண்ணி மேரி மேலே மந்திரத்தை போட கரெக்டாக நடு வானத்தில் அவரோட பவர் வந்து போயிடுது. ஆப்பிளும் மேரியும் ஒரே இடத்துல கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஷசாம் வேகமாக ஓடி போய் மேரியை காப்பாற்றிடுறான். நம்ம கலிப்ஸோ அந்த ஆப்பிளை பிடுங்கிக்கிட்டு அங்கேருந்து பறந்து போய் பக்கத்தில் இருந்து ஒரு பேஸ்பால் ஃபீல்டுக்கு நடுவில் அந்த ஆப்பிளை நடுறா. அந்த ஆப்பிள்லேருந்து ஒரு மிகப்பெரிய மரம் உண்டாகி அதோட வேர் வந்து அந்த ஊர் ஃபுல்லாக
படர்ந்து அந்த வேர்லேருந்து புது புது உயிரினங்கள் அப்படியே வெளியே வந்து மக்களை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பில்லிக்கு வந்து அதை பார்த்தோன்னே சம பயமாயிடுது. அந்த மந்திரவாதி கிட்ட இங்கே பாருங்க, எனக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, தயவு செஞ்சு என்னோட பவர் எடுத்துக்கோங்க, நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி, இந்த பவரை நீங்கள் வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு அதை கூட போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, மந்திரவாதி வந்து உன் குடும்பத்துக்காக நீ போய் சண்டை போடு, உனக்காக நீ போய் சண்டை அப்படின்னு நம்ம பில்லியை மோட்டிவேட் பண்ணால் நம்ம பில்லி செமையாக மோட்டிவேட் ஆகிறான். அங்கேருந்து அவன் குடும்பத்தை திரும்பி பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கிளம்ப பார்க்குறான். அப்போ அவனோட அம்மா வந்து நம்ம பில்லியை, நீ ஆவா ஷசாமா வேணாம், நான் என் பில்லியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, பில்லி வந்து ஷசாம் அப்படின்னு சொல்ல அவன் பில்லியாக மாறிடுறான். டே இதனால தான் அடிக்கடி வீட்டில் மின்னல் தாக்குதா அப்படின்னு சொல்லி விட்டர் கேட்க, அப்போ பில்லியோட அம்மா ரோசா வந்து பில்லியை கட்டி பிடிச்சி, இங்கே பாரு என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன், நீ பயப்படவே பயப்படாத, நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. நம்ம பில்லி செம்மையாக மோட்டிவேட்டாக எங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அந்த இடத்த கரெக்டாக ஆன் வரா, ஆன் வந்து என் உயிரே போனாலும் என் அக்கா கிட்டே நான் பேசினா மட்டும்தான் அவள் வந்து திருந்துவா, அவளால் நிறுத்த முடியும், வேறு யாராலையும் அவளை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, ஃப்ரெட்டி ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அந்த டிராகன் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி பறந்து போக, இந்த பக்கம் ஆன் வந்து அவங்க அக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறா. ஆனால் அவங்க அக்காவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அவள் வந்து நம்ம ஆனை நீ மனுஷனாவே மாறு அப்படின்னு சொல்லி அவன் மேலேயும் அந்த மந்திரக்கோளை யூஸ் பண்ண, அந்த மந்திரக்கோள்லேருந்து இவ என்னதான் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அதை வந்து இவளை தாக்கிடுது. இப்போ நம்ம ஆனும் ஒரு சாதாரண மனுஷிதான். அந்த டிராகனை வச்சு கலிப்ஸோ நம்ம பில்லியையும் துரத்திக்கிட்டு இருக்கா, இவனை எப்படியாவது கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம பில்லி கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு அந்த டிராகனை பகிலே ஒன்று விட அது போய் பில்டிங்கை உடச்சிக்கிட்டு அந்த அப்படின்னு சொல்லும்போது உயிரினங்களுக்கு தலைவனா யாரு, சிங்கமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த மந்திரவாதி இந்த உயிரினங்களுக்கு தலைவன் ஒரு யூனிகார்ன் அப்படின்னு சொல்ல, அந்த யூனிகார்ன் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கிட்டே கேட்க, அது வந்து இவங்களுக்கு வழியை சொல்லுது. அவங்க அங்கே போகிறாங்க. இந்த பக்கம் அந்த டிராகனை வச்சு நம்ம கலிப்ஸோ நம்ம ஷசாம் மேலே அந்த மந்திரக்கோளை வச்சு தாக்க, நம்ம ஷசாம்க்கு முதல் முறையாக பயங்கரமாக அடிபடுது. ஏன்னா நம்ம ஷசாம் வந்து பயங்கரமான ஒரு இம்மார்டலான கை, அவனுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டு காயம் ஏற்படுது அப்படின்றத பார்த்து, உனக்கு வீக்னஸே இல்லைன்னு நினச்சேன், ஓ உனக்கு மேஜிக் தான் வீக்னஸா அப்படின்னு சொல்லி கலிப்ஸோ நக்கலாக கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க ஒரு வழியாக அந்த யூனிகார்னை கண்டுபிடிக்கிறாங்க. யூனிகார்ன் நம்ம படித்த கதையில தான் வந்து ரொம்ப சாதுவான உயிரினமாக ரொம்ப அழகான உயிரினமாக இருக்குது, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு கிரேக்க மித்தாலஜியில் வந்து யூனிகார்னை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இவங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஆனால் டார்லா மட்டும் சுத்தமாக பயப்படவே இல்லை. அந்த யூனிகார்ன் கிட்ட வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த யூனிகார்ன் இவன் கிட்ட வரும்போது அவள் பேக்கெட்லேருந்து சில சாக்லேட்டை தூக்கி போட, அந்த யூனிகார்ன் வந்து சாக்லேட் சாப்பிடுது. ஏன்னா யூனிகார்னுக்கு ரொம்ப பிடிச்சதை வந்து கடவுள்கள் சாப்பிட அமிழ்தம் அப்படின்னு சொல்லி அந்த சாட் ஜிபிடி சொல்லியிருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டார்லா சொல்ல, அந்த யூனிகார்ன் அந்த சாக்லேட்லேருந்து சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாக்லேட் கேட்டு டார்லா கிட்ட வருது. அப்போ மேரி அதை பார்த்துட்டு நமக்கு இன்னும் நிறைய சாக்லேட் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நிறைய யூனிகார்ன் இருக்கு, ஆஹா வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு யூனிகார்ன் எடுத்துட்டு அங்கே இருக்க உயிரினங்களை அடித்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கலிப்ஸோ வந்து அவளோட சொந்த அக்காவையே நீ துரோகம் பண்ணிட்ட, நீ அப்பாவுக்கு ஒரு பொண்ணு நடந்துக்கல அப்படின்னு சொல்லி அவளோட டிராகனை வச்சு அவளோட வயிற்ற குத்தி கிழிச்சு அங்கே கீழே போட்டிருப்பா. அவள் போன அப்புறம் அந்த இடத்துக்கு ஷசாம் வந்து அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் சாகலை, முடிச்சுட்டு தான் இருக்கா. டே எனக்கு ஒரு நேரம் அமைதியாக விடுறா அப்படின்னு சொல்லி எஸ்பரா சொல்ல, இங்கே பாருங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷசாம் கேட்க. இந்த பக்கம் ஆன் வந்து தன்னோட மொத்த சக்திகளையும் இழந்துட்டு பாவமாக ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன். ஃப்ரெட்டி வந்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போகிறான். இந்த பக்கம் நம்ம ஆனை தேடி கலிப்ஸோ டிராகன் மேலே வந்து அந்த துரோகியை கொள்ளு அப்படின்னு சொல்லி அந்த டிராகனுக்கு ஆர்டர் போடுறா. அது வந்து வாயை திறந்து நெருப்பை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஃப்ரெட்டி வந்து நம்ம ஆனை பார்க்குறான். ஸோ அந்த டிராகனோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது முன்னாடி இருக்கவங்களோட பயத்தை வந்து அதிகப்படுத்தி அது அங்கேயே வந்து அவங்கள ஃப்ரீஸ் பண்ண வச்சிடும். ஆன் வந்து பயத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். ஆனால் ஃப்ரெட்டி ஆனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு முழு தைரியத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக அது முன்னாடி நெருங்கி வரான். கலிப்ஸோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெட்டி வந்து ஆன் பக்கத்தில் உட்காந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டு பேரும் சத்தமாக கத்துறாங்க அவங்கள கொல்லு அப்படின்னு சொல்லி கலிப்ஸோ ஆர்டர் போட, அந்த டிராகன் நெருப்ப கக்க வர கரெக்டான நேரத்தில் பில்லி வந்து அவங்கள காப்பாற்றுறான். அது வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலிப்ஸோ ஏமாதிரி அவள் கையில் இருந்த மந்திரக்கோளை வாங்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுறான். கலிப்ஸோ செம்ம கோவத்தில் நம்ம பில்லியை துரத்திக்கிட்டு போக பில்லி வந்து எஸ்பரா கிட்ட கேட்ட உதவியை எஸ்பரா செய்கிறாங்க. அதாவது அந்த ஷீல்டோட சைஸை சின்னதாக்கிடுறாங்க.
கலிப்ஸோ செம்ம கோவத்தில் எஸ்பராக்கிட்ட எங்கள் பாரு ஒழுங்கு மரியாதை என்ன வெளியே விடு அப்படின்னு சொல்ல, என் உயிர் இருக்க வரைக்கும் அது நடக்காது, பாதாள உலகத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்பரா கண்ணை மூடிடுறாங்க. கலிப்ஸோ செம்ம கோவத்தில் அந்த டிராகனோட மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம வெளியே பார்க்குறதுக்கு அவனோட மொத்த குடும்பமும் அந்த ஷீல்டுக்கு வெளியே இருந்து நம்ம வெளியே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெடி வந்து பில்லியை கூப்பிட, என்னால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பில்லி சொல்லிட்டு உள்ளே போகிறான். இப்போ அந்த மந்திரக்கோள் சார்ஜ் தான் இருக்குது, ஆனால் அந்த சார்ஜ் வந்து அந்த டிராகனை கொள்கிற அளவுக்கு பத்தலை. ஸோ அதனால் அந்த மந்திரக்கோளை ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க எல்லா தண்டரையும் வந்து அந்த மந்திரக்கோள் மேலே இறக்குறான். அதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கிட்ட விளையாட்டு காமிச்சு அது வாயிலேருந்து நெருப்பு கிடக்கிற நேரத்தில் அந்த மந்திரக்கோள் அதுக்கிட்ட விட்டு அந்த இது மந்திரக்கோளை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அந்த டிராகன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு தப்பிச்சு அந்த மந்திரக்கோளை ஃபுல்லாக சார்ஜ் பண்ண அப்புறம் வேகமாக ஓடி போய் அந்த டிராகனை குத்துறான். ஆனால் அந்த பவரும் பத்தலை அப்படின்னதும் ஷஸாம் அப்படின்னு சொல்ல அவன் பில்லியாக மாறிடுறான். ஆனால் அந்த தண்டர் வந்து அதை தாக்க மொத்த பவரும் சேர்ந்து அந்த டிராகன் அப்படியே தூள் தூளாக போயிடுது. அந்த எனர்ஜிலாம் வெளியே போக வழி இல்லை அப்படின்றதால அந்த மொத்த ஷீல்டும் அந்த எனர்ஜியால் அப்படியே பேக் ஆகி அடைக்கப்படுது. அந்த உள்ளே இருக்க யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்ற நிலமையில் ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இவன் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி எஸ்பராத கண்ணை மூட அங்கே இருந்த எல்லாமே வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து தூள் தூளாகி வானத்தில் போயிடுது. நம்ம எஸ்பராவும் அப்படியே தூள் தூளாகி வானத்தில் போயிடுறா. அந்த ஷீல்டும் வந்து உடஞ்சி போயிடுது. ஸோ அதை பார்த்த எல்லாரும் நம்ம பில்லியை தேடி அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஒரு வழியாக பில்லியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவன் உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டான். ஸோ அதை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே அழுகிறாங்க. இவனை வந்து நம்ம மரியாதையோடு தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கள் இருந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அடக்கம் பண்ணுறாங்க. இதை மாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லி டார்லா கேட்க, இந்த மந்திரக்கோளில் சக்தியே இல்லை, இதுக்கு சக்தி கிடைச்சாதான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும், இதுக்கு சக்தின்றது ஒரு கடவுள் கையால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்ல, நான் இருக்கனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வண்டர் உமன் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான் அந்த சீன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த மந்திரக்கோளை பிடிச்சி அதை சார்ஜ் பண்ணி நிலத்தில் வச்சு அழுத்துறாங்க. அந்த இடத்துல இருந்த செடிகள் எல்லாமே வந்து பூக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அவனோட சமாதியிலேருந்து பில்லியோட கை மட்டும் வெளியே வருது. அவன் ஷஜாமா மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியே வரான். அண்டை போட்ட கலைப்பில் கொஞ்ச நேரம் மயக்கம் போட்டேன், அதுக்குள்ளே சமாதியே கட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி கேட்டுக்கிட்டு இருக்க, வண்டர் உமனை பார்த்து அப்படியே ஆடி போயிடறான், அலண்டு போயிடறான். உன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வண்டர் உமன் சொல்ல, அதை கேட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு வயிற்றில் பட்டாம்பூச்சினா பறக்கிறாமான்னு நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பம் மொத்தமாக அவனை வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவன் கால் கேட்டுட்டு பார்த்து, எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் 18 வயசாயிரும், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, உலகத்தை காப்பாற்ற வேலையை மட்டும் பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வண்டர் உமன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ப்ராமிஸ் பண்ண மாதிரி யாரையுமே அந்த வீட்டை விட்டு வெளியே போக விடல. அந்த வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா என்ன திருநாவுக்கரசு ஆளே மாறிட்டேல் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதி ஃபுல் ஷேவிங்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு யாருக்குமே அடையாளம் தெரியல, அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு நான் இந்த மந்திரக்கோளை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து நம்ம ஷஸாமை ஜஸ்டிஸ் சொசைட்டியில் சேர்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதை சேர்க்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூசைட் ஸ்குவாடில் வர ஹார்கோர்ட்டும் எகனாமிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் லீக் இல்லை, நம்ம சூசைட் ஸ்குவாட்லாம் இருக்காங்கல்ல, ஜஸ்டிஸ் சொசைட்டி அதில் இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து இந்த படத்தோட ஷஸாமோட பார்ட் 1 வில்லன் சிவானா வந்து மாஸ்டர் மைண்ட் கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் மைண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நத்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது வந்து காமிக் புக்கில் ஒரு மிகப்பெரிய வில்லன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.